இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 23 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பருத்தித்துறை அருகே இரு தினங்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு காரிநகர் கடற்படை தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையேயான நீண்டகால பிரச்சினையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு நிரந்தரமாக தீர்வு காண உறுதியான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 23 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அதிகாரிகளிடம் உறுதியாக தீர்க்கமான முறையில் வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தில்லி, ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பட்டாசு விற்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாநிலங்களின் முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றால் நாடு முழுவதும் உள்ள சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை தமது அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பட்டாசு தயாரிக்கும் தொழிலை நம்பி 800,000 தொழிலாளர்கள் இருப்பதாகவும் நாட்டிலேயே அதிக அளவு பட்டாசு தொழிலாளிகள் உள்ள மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த மாநிலங்களில் பட்டாசுகளுக்கு தடையால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள மாசு குறைந்த பட்டாசுகளை விற்பனை செய்யவும் வெடிக்கவும் சம்பந்தப்பட்ட முதல்வர்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே தாம் எழுதிய கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் தடையை நீக்கியதற்காக அம்மாநில முதல்வர் அசோக் கெலாட்டிற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார்.